கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே மறுபடியும் நாம் எபிசேர் புஸ்தகத்தை காணப்போகிறோம். எபிசேர் 1:1 இரண்டாம் பாகத்தை நான் மறுபடியும் பார்க்க விரும்புகிறேன். Today we want to look at Ephesians chapter 1, verse 1, the last portion of the verse 1. ஒரே வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம், கிறிஸ்துக்குள் என்ற வார்த்தையை பார்க்க போகிறோம். We want to see in Christ Jesus. அந்த ஒரு வார்த்தை மாத்திரமே இந்த வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். We want to meditate upon the word in Christ Jesus. அந்த வார்த்தையுடைய சாராம்சங்களை, சில சாராம்சங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாக, I want to show you the difference between in Christ and Christ in you. கிறிஸ்து நமக்குள்ளே, கிறிஸ்துக்குள்ளே என்ற ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாக, கிறிஸ்துக்குள் என்று சொல்லும்போது, in Christ Jesus, when we say that, அது பரலோகத்தின் பார்வையாக இருக்கு. அப்படி என்றால் பரலோகம் நம்மை எவ்விதமாய் பார்க்கிறது, அதுதான் அது மையமாய் காண்பிக்கிறது. இட்ஸ் அன் ஹெவன்லி பெர்ஸ்பெக்டிவ். ஸோ வென் வி சே இன் கிரைஸ்ட் ஜீசஸ், இட் இஸ் அ ரிஃபரிங் டு அன் ஹெவன்லி டிமென்ஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். பரலோகத்துடைய பார்வை அமைப்பை அது காண்பிக்கிறது. இரண்டாவதாக, கிறிஸ்து நமக்குள்ளே, கிரைஸ்ட் இன் அஸ், அது பூலோகத்தினுடைய பார்வைக்கு காண்பிக்கிற ஒரு வரைபடம். இட் இஸ் அண்ட் ஆக்சுவலி ஏர்த்லி பெர்ஸ்பெக்டிவ் டிமென்ஷன்ஸ். பூலோகத்திலே கிறிஸ்துவானவர் எப்படி வெளிப்பட வேண்டும், காண்பிக்கப்பட வேண்டும் என்று தான் அது கிறிஸ்து நமக்குள்ளே. அப்படின்னா ஒரு உண்மை அங்கு வலியுறுத்துது, கிறிஸ்து நமக்குள்ளே ஏன் இருக்கிறார்னால் நம் மூலமாக பூமியிலே அவர் வெளிப்பட விரும்புகிறார். ஸோ தட்ஸ் அ பெர்ஸ்பெக்டிவ், இட்ஸ் அ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஏர்த். ஸோ வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளே சொல்லும்போது அது பூலோகத்துக்குரிய ஒரு அமைப்பு, கிறிஸ்துக்குள் நாம் சொல்லும்போது அது பரலோகத்தின் அமைப்பு. இந்த இரண்டு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். கிறிஸ்துக்குள் என்று சொல்லும்போது நம்முடைய ஸ்தான் இஸ் அவர் பொசிஷன்ஸ். அப்படின்றா கிறிஸ்துக்குள் என்று சொல்லும்போது பரலோகம் இருக்கும் நம் பிதா, பரலோகம் நம்மை எவ்விதமாய் பார்க்கிறது அப்படின்னா கிறிஸ்துக்குள்ளே நம்மை பார்க்குது. அப்படி இந்த கிறிஸ்துக்குள்ளே பார்க்கும்போது அது ஒரு ஸ்தானத்தை நமக்கு அங்கீகரிக்குது. இட்ஸ் ஆக்சுவலி வேலிடேட்டிங் அ பொசிஷன்ஸ் இன் ஹெவன். அப்படின்னா பரலோகம் நம்மை அங்கீகரித்து விட்டது. ஹெவன் ஹேஸ் அக்செப்டட் அஸ், ஹெவன் ஹேஸ் வேலிடேட் அஸ். ஏனென்றால் கிறிஸ்துக்குள்ளே பார்க்கும்போது, பிதாவாக தேவன் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துக்குள்ளே பார்க்கிறார். அப்படி இந்த கிறிஸ்து நமக்காய் செய்த காரியங்கள், கிறிஸ்து நமக்காய் சம்பாதித்த காரியங்கள், கிறிஸ்து மீதமாக நாம் கிறிஸ்துக்குள்ளே வைக்கப்பட்டோம் என்ற உண்மையை அது வலியுறுத்தும்படினால் பிதாவாக தேவன் நம்மை பார்க்கும்போது நம்மை ஒரு நபர் மூலமாய் பார்க்கிறார், அது கிறிஸ்து மூலமாக. அவ்விதமாய் பார்க்கும்போது நாம் பரலோகத்திலே அங்கீகரிக்கப்பட்டோம். We've been validated, we've been acceptable. அதுதான் அது உண்மையை காண்பிக்கிறது. இந்த உண்மையை நாம் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் இந்த உண்மையை நாம் தியானிக்கும் போது நம் பூமியில் வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமாய் மாறியமை. பரலோகம் நம்மை அங்கீகரித்துவிடு. ஹெவன் ஹேஸ் வேலிடேட் ஆஸ். ஏனென்றால் கிறிஸ்துக்குள் இருக்கிறபடினால், ஸோ வென் வி ஆர் இன் கிரைஸ்ட், ஹெவன் ஹேஸ் வேலிடேட்டட். பிதாவாக தேவன் நம்மை காணும்போது நம்மை காணவில்லை, இயேசுவை பார்க்குறேன். அப்படி என்றால் அதில் சில உண்மைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படி என்றால் என்ன உண்மை? அவர் நம்மை காணும்போது அவர் நம்முடைய தோல்வியை பார்க்கவில்லை. ஹீ இஸ் நாட் லுக்கிங் அட் அவர் ஃபெயிலியர், பட் இஸ் லுக்கிங் அட் த விக்டரி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் வெற்றியை பார்க்கிறார். இரண்டாவது, நம்முடைய பலவீனத்தை பார்க்கவில்லை, அவர் கிறிஸ்துவின் பலனை பார்க்கிறார். நம்மை குற்றத்தை அவர் பார்க்கவில்லை, நம் குற்றம் இல்லாதவர்களாய் பார்க்கிறார். அந்த ஒரு பார்வை தான் பரலோகம் நம்மை பார்க்குது. இந்த காரியங்கள் உங்கள் மனதில் போய் அப்படின்னா நம் பூமியிலே பல காரியங்களே நாம் தோல்வி அடைகிறோம், பூமியிலே நமக்கு பலவீனம் இருக்கு. ஆனால் பரலோகம் அவ்விதமாய் பார்க்கவில்லை. ஹெவன் டசன்ட் சீ யுவர் ஃபெயிலியர் அண்ட் யுவர் வீக்னஸ். பரலோகம் அவ்விதமாய் பார்க்க முடியாது. ஏனென்றால் பரலோகம் யார் மூலமாய் பார்க்கிறார் என்றால் கிறிஸ்துவின் மூலமாய். அப்படி கிறிஸ்துவின் மூலமாய் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு தோல்வி இல்லை, கிறிஸ்துவுக்கு பலவீனம் இல்லை, கிறிஸ்து பலனாயிருக்கிறார், கிறிஸ்து வெற்றியாயிருக்கிறார் என்ற ஒரு வரைபடத்தை தான் அது காண்பிக்கும். அப்படி என்றால் நம்மை காணும்போது அவர் நம்மை வெற்றி சிகரமாய் பார்க்கிறார், நம்மை காணும்போது பலமாய் பார்க்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துக்குள்ளே. அடுத்து,
பரலோகம் நம்மை பரிசுத்தமாய் பார்க்குது, குற்றமற்றவராய் பார்க்குது. அப்படி என்றால் சாத்தான் நம்முடைய நம்மை குற்றம் சாட்டும்படி பரலோகத்தில் வரும்போது ஒரு காரியத்தை நமக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். பரலோகம் நம்மை பார்க்கும்போது குற்றமற்றவர்களாய் பார்க்குது, பாவமற்றவர்களாய் பார்க்குது. ஏனென்றால் கிறிஸ்துக்குள் இந்த உண்மையை நாம் விளங்கிக் கொள்ளும் என்றால் பிசாசானவை நம்மை குற்றம் சாட்டும்போது நாம் ஒரு காரியத்தை அறிக்கையிடலாம், பரலோகம் நம்மை ஏற்றுக்கொண்டது, பரலோகம் எனக்கு குற்றமற்றதாய் பார்க்குது, பரலோகம் எனக்கு பாவம் இல்லாததாய் பார்க்குது. அப்படி என்று சொல்லும்போது அவனுடைய குற்ற சாட்டலை நாம் அகற்றிவிடலாம் என்ற உண்மையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய ஸ்தானம் அது. ஸோ அப்பொசிஷன்ஸ் இந்த காரியங்களை நமக்கு காண்பிக்க ஆரம்பிக்கிறது என்ற உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த காரியம் அப்ரிபிரேஷன், நம்முடைய ஸ்லாக்கிங். கிறிஸ்துக்குள் இருக்கும்போது நமக்கு பல ஸ்லாக்கியம் உண்டு. ஒன்று, பரலோகத்திலே தேவனோடு சம்பாஷணை கொள்ளும்படி, தேவனோடு உறவு கொள்ளும்படி அந்த ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டது. ஸோ வி ஹாவ் அ ப்ரிவிலேஜ். வாட் வாஸ் அ ப்ரிவிலேஜ்? தட் வி ஹேவ் கேன் அக்சஸ் ஹேவன் அண்ட் வி கேன் மிங்கிள் இன் த ஹேவன், வி கேன் டாக் வித் அ ஃபாதர், வி கேன் ஃபெலோஷிப் வித் அ ஃபாதர். அந்த உண்மை அது வலியுறுத்தது. அது ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு காண்பிக்கிறது. இரண்டாவது, கிறிஸ்துக்குள் இருக்கும் சுதந்திரம் நம்முடைய சுதந்திரமாக இருக்கு. அது நம்முடைய சுதந்திரமாய் மாறுகிறது. ஏன்னா கிறிஸ்துக்குள் இருக்கும் போது இட் பிகாம் அவர் இன்ஹெரிட்டன்ஸ், இட் பிகாம் அவர் பிளஸ்ஸிங், இட் பிகாம். ஸோ அது ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஸோ வாட் ஆர் வி சீ இன் கிரைஸ்ட்? த கிரைஸ்ட் பொசஸ் மெனி திங்ஸ், அண்ட் வாட் கிரைஸ்ட் பொசஸ் வி ஆல்சோ பொசஸ். தட்ஸ் அ ப்ரிவிலேஜ், தட்ஸ் அன் ஆனர். அடுத்து, கிறிஸ்துக்குள் இருந்து சொல்லும் போது அப்படி என்றால் கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ நாமும் அங்கே இருக்கணும். அதான் இயேசு சொன்ன, பிதாவே நான் இங்கே இருக்கிறனும் என் ஊழியக்காரர் அங்கே இருக்க வேண்டும் என்று. அப்படி என்றால் நீங்களும் நானும் இரண்டு நீதியிலே இருக்கிறோம், ஒன்று பூலோகத்தில், இன்னொன்று பரலோகத்தில். ஏன் பரலோகத்தில் இயேசு இருக்கிறார்? பரலோகத்தில் இயேசு இருக்கும்போது நீங்களும் நானும் அவருக்குள்ளே இருக்கும்போது நாம் அந்த அம்சத்துக்குள்ளே இருக்கணும். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ட்ரூ. இந்த உண்மையை நாம் விளங்கிக்கொள்ளும். இது வேதத்தின்படி தான் சொல்லுது, வேதம் அப்படி தான் நம்மை குறித்து சொல்லுகிறது. அதை சத்தியத்தை நாம் புலப்பட்டு வழங்கி கொண்டு வந்தால் இந்த வெளிப்பாட்டை நம்மை மறுரூபமாக்கும். ஸோ வி ஆர் இன் கிரைஸ்ட். ஸோ வேர் கிரைஸ்ட் இஸ் வி ஆர். அடுத்து இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்து மணலாக இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் அ சோயில் அண்ட் வி ஆர் த சீட். நாம் விதையாக இருக்கும். விதை மண்ணில் வைத்தால்தான் அதனுடைய எல்லை அடையும். இட் கேன் ரீச் இஸ் டெஸ்டினி, இட் கேன் க்ரோ, இட் கேன் பேர் ஃப்ரூட்ஸ். அப்படி என்றால் மண் இல்லாமல் விதை ஒன்றுமே செய்ய முடியாது. கிறிஸ்துவானவர் மணலாக இருக்கும்போது, நீங்களும் நான் விதையாக இருக்கும்போது, அந்த விதையான நாம் கிறிஸ்துக்குள் வைக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவின் பூரணத்துக்குள்ளே வளர்கிறோம், கிறிஸ்துவின் எல்லைக்குள்ளே அடைகிறோம். வி ரீச் அவர் டெஸ்டினி, அவர் கால். அதைதான் சொல்வது கிறிஸ்துக்குள் என்றால் என்ன. ஸோ கிறிஸ்துக்குள் இருக்கும்போது நாம் பூரணமாகிறோம், கிறிஸ்துக்குள் இருக்கும்போது தேவனுடைய எல்லை அடைகிறோம், கிறிஸ்துக்குள் இருக்கும்போது நம்முடைய எல்லா விதமான சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கும்படி ஒரு காரியம். மண்ணுக்குள்ளே விதை விற்கும் போது அந்த விதையானது அதனுடைய பூர்ண பொட்டன்ஷியலுக்குள்ள, பூர்ண அடையாளத்துக்குள்ளே வருது. இட் ரீச் இஸ் பொட்டன்ஷியல்ஸ், இஸ் ரீச் இஸ் ஐடென்டிட்டி. அப்படி என்றால் கிறிஸ்துவான மண்ணாக இருக்கும்போது, நாம் விதையாக இருக்கும்போது, அந்த விதையை வைக்கும்போது நம்மளுக்குள்ளே இருக்கும் திறமைகள், நமக்குள்ளே இருக்கும் பொட்டன்ஷியல்கள் கிறிஸ்து மூலமாக உருவாக்கப்படுது, நம்முடைய அடையாளம் உருவாக்கப்படுகிறது என்ற ஒரு உண்மை தான் அது காண்பிக்கிறது. கடைசியாக, கிறிஸ்துவாக்குள் இருக்கும்போது வி ஆர் லிவிங் இன் அட்மாஸ்பியர் ஆஃப் கிரைஸ்ட். இஃப் வி ஆர் லிவிங் இன் அட்மாஸ்பியர் ஆஃப் கிரைஸ்ட், then we are breathing in Christ. அப்படி இந்த கிறிஸ்துக்குள் என்று சொல்லும்போது, கிறிஸ்துக்குள் என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் வான்நிலைக்குள்ளே இருக்கிறோம். அந்த வான்நிலைக்குள்ளே இருக்கும்போது அந்த வான்நிலை வருகிற சுவாசம் கிறிஸ்துவாக நம்முடைய சுவாசமாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவே நம்முடைய வான்நிலை, கிறிஸ்துவே நம்முடைய சுவாசமாக இருக்கும்போது அப்போ பூலோகத்திலே நாம் ஒரு சுவாச காற்றை பெறுகிறோம். அந்த சுவாசம் காற்று தான் இயேசு. அவர் நம்முடைய சுவாச காற்றாய் மாறும்போது அவர் நமக்குள்ளே ஜீரணமாக்கப்படுகிறார். உண்மையை சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, அவரே நம்முடைய வானிலை. He is our atmosphere. So whenever we are living in this atmosphere, other atmosphere cannot invade us. அப்படி இந்த கிறிஸ்துவானவர் நம்முடைய வானிலை, crisis atmosphere, then other atmosphere has no power to invade us because the atmosphere of Christ is surrounding you. அது உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக, கிறிஸ்துக்குள் என்று சொல்லும்போது அப்படி என்றால் நாம் கிறிஸ்துக்குள் இருக்கும்போது நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களும், பிரச்சனைகளும், அழுத்தலும்
நாம் மாத்திரம் சந்திக்கவில்லை, கிறிஸ்துவோடு நாம் சந்திக்கிறோம் என்ற உண்மையைதான் கிறிஸ்துக்குள் என்ற ஒரு உண்மையை வலியுறுத்துகிறது. அப்படி இந்த கிறிஸ்துக்குள் நாம் இருக்கும்போது இந்த கவலைகளை நாம் மேற்கொள்ள ஒரு திராணி கொடுக்கிறது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறபடினால் when we are in Christ we are able to prevail over failure, we can prevail over weakness, we can prevail over every dark forces, every atmosphere of dark forces, because we are living in atmosphere of Christ, கிறிஸ்துவின் ஆன்மீகக் குடிலுக்கு. இந்த உண்மையை உங்களுக்கு நான் வலியுறுத்துகிறேன். Thank you, God bless you.